घोरा எவ்வளவோ கனவு கண்ட கோரா, ஆனா அவளை தொடக்கூட முடியல. நெருங்கும் போது யாரோ என் கழுத்தை வெட்டுற மாதிரி ஒரு பிரம்மை, வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த கையால கொல்லணுங்கிற பெரி நெஞ்சு கூட்டுல அப்படி வருத்தி, எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வரம யாரு? எனக்கு பதில் வேணும் கோரா. இந்த கோரா கிட்ட தீர்வு கிடைக்காத பிரச்சனையே இல்ல ரகுவே. இது இன்று தொடங்கியதல்ல, நாலு சகாப்தமா தீராத வாஞ்சை. 400 வருஷங்களுக்கு முன்னால இதே உதயகிரி ராஜா கிட்ட நீ சேனாதிபதி. இதுதான் உன் கடந்த ஜென்ம சரித்திரம். 400 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிறந்திருக்காரா? நம்ப முடியாத கதையா இருக்கு முட்டாளே. அதோ இருக்கு அந்த சகாப்தத்தில் எழுதப்பட்ட உதயகிரி சரித்திரம். அப்போதைய யுவராணி மித்ரதேவியின் சித்திரம் இது, நினைவுக்கு வருதா? இவளுக்காக வெறியோடு செத்த ரணதேவ் பெல்லானி, அதே தாகம் உன்னை மீண்டும் பிறவை எடுக்க வச்சிருக்கு. அந்த மதிமயக்கம்தான் அவளுக்காக உன்னை எதுவும் செய்யறதுக்காக உசிப்பிக்கிட்டே இருக்கு. எப்படி நீங்க பிறந்தீங்களோ, பறிகொடுத்த காதலிய அடைஞ்சே ஆகணுங்கிறதுக்காக இவனும் பிறந்திருக்கான். அவன் பக்கம் வந்துட்டா நீ இவட மீண்டும் இழந்துருவ. இவ உனக்கு சொந்தமாகணும்னா அவ ஆட்டம் அடங்கரும். முகம் தெரியலையே கோரா, இவனை இப்ப எங்கன்னு தேடுறது? யாருக்காக மறுபிறவையா பிறந்தீங்களோ அந்த பெண் மூலமாகவே மறுபடியும் சந்திச்சுக்குவீங்க. கடந்த ஜென்மத்தோட தொடர்ச்சியா மீண்டும் ஒரு போராட்டம் இப்பவும் தொடங்கும். அவனை கண்டுபிடிக்க வழி, முதல் முறை நீங்க சந்திச்சதும் பறக்கிற பட்சிகள் உங்களை கண்டுபிடிச்சிடும். பார்த்ததும் எல்லாம் பயத்துல மேல எழுந்து தூரத்துல எகிரி பறக்கும். நெருப்பா மேலிருக்கும் சூரியனை கருமேகம் சூழ்ந்திரும். அவன் மனுஷன் மாதிரி இல்ல, முழு அக்னிகோளமா காணப்படுவான். அவனே பார்த்திவன். சலீம் பாய், தோ சாய். தோ சாய் கடக். ஆஹா மாப்ள, அந்த போலீஸ்காரனுங்க குதிரைங்க எவ்வளவு பிரமாதமா இருக்கு. அது மேல ஏறி நாம சவாரி செஞ்சோன்னு வை, எந்த பிகருமே மடங்கிடுடா. பிகர் மடங்கிறதுக்குள்ள நீ கீழே விழுந்து குதிரை உன் மேல ஏறி மிதிச்சா எப்படி இருக்குன்னு யோசிப்ப மாப்ள? என் சைல்ட்ஹுட் லைஃப் எல்லாம் ராபின் ஹுட் மாதிரி அது மேலயே கடந்து போச்சுடா. டேய், எருமைய குதிரையா நினைக்கிறியடா ஈட்டியா? ஓ, ரெண்டும் ஒண்ணு இல்லையா? இருந்தாலும் கைய கால உடைச்சு தூக்கிட்டு வாங்க. டேய் எல்லாரும் பித்தருங்கடா, நீங்க எந்த பக்கம் போகடா? ஹலோ பாஸ், இங்க உட்காரலாம் வாங்க. டேக் யுவர் சீட். டேய் உன் பேர் என்ன? சிரஞ்சீவி. எந்த கம்பெனிடா? உன்னதான்பா. எந்த டிராமா கம்பெனின்னு?
கலர் கலரா சுடிதாரு, தலைக்கு மேல ஒரு பாக, அதுல ஒரு பில்ல. சூட் ஆகலடா. ஏண்டா இந்த கெட்டப்ல இவன் எப்படி இருக்கா? நீ ஏதோ பிக்ஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. உன் திருவாயாலே மலந்துரு. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல டிப்ஸுக்காக கார்னர் ஓபன் பண்ணி சலாம் அடிக்கிற ஆள் மாதிரி இல்ல. அம்மா உங்க இந்த போன் நம்பருக்கு தான் அடிக்கடி போன் பண்ணிருக்காங்க. எஸ் ஹலோ, என்ன மேடம்? சரி மேடம். மறந்துட்டு போயிட்டானுங்க. குக்கும், இது உங்க நம்பர். கோராசன் அடையாளம் எதுவுமே உங்ககிட்ட காணோம். அப்ப உங்க சத்ரு இவன் இல்லையோனுமோ? இவ இல்லனாலும் சரி, இந்துவுக்கு க்ளோஸா இருக்கிற எவனும் பழைக்க கூடாது. நீ ஊத்துறியா? அது உன் கையால? அதுவும் வேண்டாம், கூச்சமா இருக்கு. ஆமா